சூர்யா மற்றும் செல்வராகவன் முதல் முறையாக இணைந்திருக்க படம் தான் NGK. செல்வராகவன் 6 வருஷத்துக்கு அப்புறம் படம் எடுத்திருக்காரு, அதுவும் சூர்யா கூட படம் பண்ணுறாரு. அப்போ படம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. அது இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. சூர்யா கடந்த 10 வருஷத்தில் வந்த படங்கள்லையே இதில் தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காரு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபிட்டாகவும் படம் முழுக்க வர்றாரு. இளவரசு வர்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா கூட அவர் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாய் பல்லவி நடிப்பை பார்த்து இந்த பொண்ணு செம்மையாக நடிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே அந்த மீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி என்னடா இது ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்க. ரகுல் பிரீத் சிங் நடித்த தமிழ் படங்கள்லேயே இதுதான் கொஞ்சம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கேமராமேன் சிவகுமார் விஜயன் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காரு. படம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா இவங்க சேர்ந்து ஒரு படம் பண்ணாவே அதில் சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்பவுமே ரியாலிட்டியை பேசுகிற செல்வராகவன் புதுசாக ஒரே நாளில் கட்சி ஆரம்பித்து சிஎம்மால ஆக முடியாது, இருக்க 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி தான் மேலே வர முடியும் அப்படின்னு யதார்த்தத்தை மட்டுமே வச்சு படம் பண்ணியிருக்காரு. எல்லாமே மேலோட்டமாக சொல்லப்படுது, அழுத்தமாக எதுவுமே பதிவு பண்ணப்படலை. என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரில. அவங்க படத்தில் வச்சிருந்த சில சீன் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அரசியல் படங்களில் வந்துருச்சுன்னு சொல்லி திரும்ப ரீஷூட் பண்ணாங்க. அது கூட இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட் செல்வராகவன் படமாக வராமல் போனதுக்கு காரணமாக இருக்கலாம். இந்த 6 வருஷத்தில் செல்வராகவன் படம் எப்போடா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவரோட பழைய படங்களையே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு அதோட மேக்கிங்கை பற்றி பேசிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே NGK ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். இப்போ கூட NGK பார்த்துட்டு அடுத்த 5-10 வருஷத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக பெருசாக புகழ்வாங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். செல்வராகவன் ஸ்டைலில் இருந்தால் இந்த படம் அப்படி லேட்டாக அங்கீகரிக்கப்படலாம். பட் இது செல்வராகவன் படம் மாதிரியே இல்லை அப்படின்றதான் ஒரு உண்மை. படத்தோட முதல் பாதியில் அங்கங்கே செல்வராகவனோட டச் இருந்தது. 2ஆம் பாதி மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். சூர்யா ஃபேன்ஸ், செல்வராகவன் ஃபேன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும்.